எண்ணங்கள் வருது வந்து how to dilute it. உதிரிப்பூக்கள் மாதிரி வரும், புரியுதுங்களா? நீங்க நீங்க வந்து டைல்யூட் பண்ண ஆரம்பிச்சீங்க, டைல்யூட் பண்ணலாம், லெட் அஸ் டைல்யூட், லெட் மீ டைல்யூட் ஆல் தீஸ் தாட்ஸ் அப்படின்னு கிளம்பினீங்கன்னா தொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. டைல்யூட் பண்ணல, கெட்டியா மாலை தொடுக்கறீங்க, சரம் தொடுக்கறீங்க, பெரிய மாலை வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ணக்கூடாது உள்ள, அது பேர் தான் சும்மா. நீங்க உள்ளுக்குள்ள கண்ணை மூடின உடனே எனக்கு இப்ப இவங்களை பார்த்த உடனே மூச்சை பத்தி பேசி நல்ல பயம் இருக்கு எனக்கு. மூச்சை சும்மாவாது பாருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்கெல்லாம் சீரியஸா அதையே வச்சு தீ 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 தீன்னு ஓமம் ஓமம் பண்றாங்க. அச்சுதாய நமக ஆனந்தாய நமகன் ஒரே எண்ணெயை ஊத்தி 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 மூச்சை வச்சு என்னையா அது பயங்கர அசிங்கமா இருக்குங்க. குடும்பத்துல நிம்மதி இல்லாம போயிடுச்சு தெரியுமா? எத்தனை பொம்பளைங்க இந்த மாதிரி போய் ஆண்டையான கண்டா துவேஷம் டு த கோர். சின்ன பொண்ணுங்க எல்லாம் 30 வயசுல இருக்கிற பொண்ணுங்க பெரிய பசங்களை எல்லாம் பெத்துட்டு இந்த மாதிரி பயிற்சிக்கு போய் மண்ட பூரா குறு 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 தலை நெருப்பு தைக்குது மூளையில. எப்பேற்பட்ட பாதகத்தை எல்லாம் விளைச்சிருக்காங்க தெரியுமா? பாதகமான பாதகம். வேற எப்படியுமே கொலை பண்ண வேணாம், ஆன்மீகம் சொல்லி கொலை பண்ணிடலாம். கொடுமை இழைக்கப்பட்டிருக்கிறது. தயவு செஞ்சு மூச்சு கிட்ட போகாதீங்க, குழந்தை மாதிரி இருங்க. பெரிய கவலை எல்லாம் ஒண்ணும் பட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சுவாச பயிற்சி எல்லாம் எது சுவாச மூச்சு இழுத்து எங்க இப்பதானங்க மூச்சுக்கு மூச்சுக்கு போவானா? சுவாசம் பேரை மாத்தினீங்கன்னா மூச்சு பேச்சு பேல சுவாச பேச்சுன்னு போட்டீங்கன்னா அது ஓகே பரவாயில்ல, சுவாச பேச்சு பண்ணுங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? நீங்க நினைச்சாங்க நீங்க பிறந்தீங்க, நே தூங்கும் போது எங்கெங்க போச்சு சுவாச பயிற்சி மூச்சு பயிற்சி? குண்டலினி எங்க போச்சு? சகசரான எங்க துடிக்குது? உண்மை இங்கேயே இருக்கு. நம்மளை விட 5 மடங்கு எடுத்துக்குதான் திமிங்கலம். 300 வருஷம் அதுதான் மகாயோகியோ. அது கேக்குறேன், 300 வயசு பொறுமா திமிங்கலத்துக்கு சொல்லுவாங்க. ஒரு என்ன ஒரு ஒரு மூச்சை கிட்டத்தட்ட 3 நிமிஷம் ஆகுமா? ஒரு இன்பிரத்தும் ஒரு அவுட் பிரத்தும் போயிட்டு அப்படி வர்றதுக்கு 3 நிமிஷம். அம்மா மொள்ளமா சுவாசம் இருக்கலாம். இந்த சரீர பிண்டத்துல வாழறதுக்கு என்னையா? அதுக்கு தாட்ஸ் கிடையாது. உனக்கு ஒரே தாட்ஸ்ல எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க. நீ ஆளா உட்கார்ந்துட்டு இருக்கிய. உனக்கு போய் நீ திமிங்கலத்தை தூக்கி உள்ள நிறுத்தணும்னு பாக்குற, மிருகமா மாறணும்னு பாக்குறியா? எந்த சுவாச பயிற்சியும் கூடாதுங்க. மூச்சுன்றது மறந்துடணும். நீங்க எல்லாத்தையும் மறக்கணும். என்றதுக்கே உங்களுக்கு தெரியாம போயிடணும். ரவீந்திராக்கு அமுத வெள்ளிக்கு யோசனையா அப்படின்னா என்னங்க அப்படின்னு அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது அப்படி சொல்லணும். அவ்வளவு சமயம் ஒண்ணுமே பண்ணக்கூடாது. உச்ச ஆன்மீகம் வேணுமா இல்லாட்டி மீடியாக்கர் வேணுமா? மீடியாக்கர் வேணும்னா என்னால சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரியாது, பொய்யாதான் போய் முடியும். நீங்க உங்களை நீங்க ஏமாத்திப்பீங்க, உடம்புக்கு எடுக்கணும். இது உண்மையும் இல்லை, ஒரே உண்மை இதுதான். ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கத்தில் மூச்சு இருந்ததா, உடம்பு இருந்ததா, 4 யோகங்கள் இருந்ததா, பக்தன் இருந்தானா, கர்த்தா கர்மி இருந்தானா, எவனுமே இல்லையே. சகஜமா இருங்க, சகஜமா இருங்க. சகஜம்னா என்ன? ஆழ்ந்த உறக்கம். ஸோ இங்க நினப்பு கூட தேவையில்லை, நினப்பு கூட தேவையில்லை. தூங்கத்து கிட்ட போங்க. ஆனா வந்து உட்கார்ந்து பண்ண சொல்லியிருக்காரு சுவாமிஜின்னு என்ன கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. டப்புன்னு இல்லை, இங்க வந்து நம்ம தூங்குறதுக்கு வரல, இங்க கத்துக்கிறதுக்கு வந்திருக்கோம். தூங்காமல் தூங்குறத கத்துக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஸோ தூங்காம கவனிப்போம் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா தூங்க மாட்டீங்க. ஆனா தூக்கம் மாதிரி தான் போவோம், நல்லது. அது வந்து உடம்பே நல்லாகும், ஜொலிப்பீங்க. ஆழ்ந்த உறக்கம் எப்பேற்பட்ட வியாதிக்கெல்லாம் என்ன அரு மருந்து. இது வந்து கருவுக்குள்ள இருக்கும்பொழுதுலாம் தூக்கமான தூக்கம். கருவுலேருந்து வெளில வந்த பிறகு கூட 18 மணி நேரம் தூக்கம், ஒரு 6 மாசம் 8 மாசம் வரைக்கும் கரெக்டா குழந்தை தூங்க தூங்க தூங்க. எல்லா 5 கோஷங்கள்லையும் என்ன ஆன்மாவனுடைய லட்சணம் அது. ஆன்மாவோட லட்சணம் என்ன பண்ணுது? உள்ள 5 கோஷங்களையும் பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, ஃபுல் ஆர்கானிசம் ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா இருக்கு. மத்தவங்க விஷயத்த பேச ஆரம்பிச்சு அதுக்கோசரம் ஆன்மீகம், அதுக்கோசரம் உங்களது கோட்டை விடுறதுக்கு தயாரா இருந்தா நீங்க பண்ணிக்கலாம். மற்றவங்க ஒப்பீனியன் தான் என்ன ரூல் பண்ணுது. சும்மா அஜயில ஜாகிங் பண்ணிக்கிட்டே மூச்சு பயிற்சியும் பண்ணிக்கிட்ட மண்டையை கெடுத்துக்கணும், உடம்ப கெடுத்துக்கணும்னா தயவு செஞ்சு கெடுத்துக்கணும். எல்லாருக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்கு. அழு அழு அழுன்னு அழுத அழுதவங்களெல்லாம் கதற கதற பார்த்துட்டேன்.
வெளியில நான் காமிச்சு கொடுக்க கூடாது. விதவிதமா இங்க நடந்துட்டு இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறதுல போயிட்டு வந்து கதறு ஐயோ காப்பாத்துங்க. என்ன நாயனை காப்பாது? நீ எங்கேயோ போய் புத்தியை கெடுத்துட்டு வந்தேன்னா நாயனத்தை காப்பாது. கண்ணை முன்னாலே எனக்கு சுவாசம் தான் வருதுன்னா நாயன் சுவாசத்தை வச்சு ஏதோ பண்ணணும்ன்றதுதான் எனக்கு போயிருக்கு. நான் இருந்ததே சுவாசம்னு மாத்திட்டாங்க. புத்தரே ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன்றாரு, ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. எங்களுக்கு இது பிடிச்சி போச்சு அப்படின்னு ஒரு செட்டே விலகிட்டாங்க. அது பேரு ஹீனயானான்னு பேரு. விபசியானால நடக்கிற அத்தனையும் ஹீனயான டெக்னிக்ஸ். அது புத்தர் ஆரம்ப காலத்துல பிராக்டிஸ் பண்ணது. ஆனா மகாயானான்னு ஒரு பீரியட் இருக்கு, அதுல இந்த நான்யார் விசாரமும் உள்ளுக்குள்ள சாந்த சுரூபமா இருக்கிற ஆழ்ந்த வர்க்கத்தையும் தான் தூக்கிட்டு வந்தாரு. ஆனா அதுக்குள்ள உலகம் கெட்டு போச்சு. இப்ப எந்த குருவும் சொன்னா கூட அவங்க அடங்குறதா இல்லை, அவங்க சிஷியர்கள்லாம். எங்களுக்கு இதுதான் வேணும், பிளசன்ட். அது அவங்க சொல்ற மாதிரி பிளசன்டா இருக்கு. பிளசன்டா யாருக்கு இருக்கு? தூக்க பிளசன்டா கொடுத்துட முடியுமா? அவரு தூக்கத்தை கொடுக்க முடியுமா? தூக்கத்துல குருவால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அது இயற்கை, அதுல இருந்து பிறவியே நடக்குது. பிறவி நடக்கிறதே அதுல இருந்து. மரணம்னாவது ஒண்ணு இருக்கு, நல்லது. ஏன்னா அந்த உடம்புல இருந்து அதை கொஞ்சம் ரிலீவ் பண்ணி, ஏன்னா உடம்பு உபாதையே தான் அது வந்து நினைக்குது எல்லாத்தையும். எனக்கு அப்படி இப்படின்னு நினைக்கிறதே என்ன, எனக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஒன்னு பப்ளிக் இமேஜ், இல்லாட்டி உடம்பை பத்தியே பிரச்சனை. கரெக்டா ரெண்டுல தான் நடக்க போகுது. நம்ம என்ன, மனம் இல்லாட்டி உடம்பு. ஸோ மனம்னா குணம், இமேஜஸ், நல்ல குணங்கள், இது மேன்மை கீழ்மை, பிரஸ்டீஜ், அது இது. இது என்ன என்ன? உடம்பு, நேரடியாக உடம்பு வலி, ஆரோக்கியமின்மை, அசௌகரியங்கள், இது. ஸோ இது ரெண்டுத்துல தான் நடக்க போகுது. இது இது இதுவே இல்லை, இந்த ஏரியாவே இல்லை அப்படின்னு புத்தர் சொல்றதுக்குள்ள உலகத்தில் கிட்டத்தட்ட 75% அவர்களுடைய சீடர்கள், எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நாங்கள் வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ், எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். கோவிலில் உழவார பணிக்கு பண்ணுறதுக்கு வேணால் கிளம்பு வைங்களே தவிர, குவைட்டாக ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு வெறும உட்காருங்க பார்க்கணும் அப்படின்னா பண்ண மாட்டேன். என்னங்க இங்கே எங்கேயாவது உடம்பையும் இயக்கணும், அதுக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் போடணும் இந்த பண்ணுற வேலைகளுக்கெல்லாம். ஸோ அதில் ஒரு திறமையை கொண்டு வரணும். அந்த திறமையை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் காட்சி பொருளாக நம்மளே அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். எல்லா இமேஜஸ் பூரா மனம் மனம் வழியாக வெள்ள வெள்ள போயிட்டு வருதுங்க, ஊர் சுற்றிட்டு வருது அது. கரெக்டா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க நினைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க இருக்காங்களா, ஃபர்ஸ்ட் உனக்குள்ள நீ இருக்கியா? அடிப்படையே கோட்டை விடப்பட்டதுனால இங்க வந்து பெரிய, சரிங்களா? அதனாலதான் நீங்க வந்து டைல்யூட் பண்றதுன்ற லெவல்ல போவாதீங்க, வெறுமா பாருங்க. வெரி வெரி கேஷுவல். நீங்க வந்து ஜஸ்ட் ஸ்கூல்ல பிளே ஸ்கூல்ல சேர்ந்து இருக்கிற ஒரு குழந்தை மாதிரி நினச்சி, அவ்வளவுதான். வயசு எல்லாத்தையும் மறந்துடுங்க. ரவீந்திரா பேரு, வயசு, எல்லா கதாபாத்திரங்கள் அத்தனையும் மறந்து வெறும சும்மா இருக்குதுன்னா என்ன, வெறும சும்மா இருக்கு, தாட்லெஸ்ஸாக இருக்கு. அதுதான் ஆரம்பம், அதுதான் நடு, அதனோட உச்சம் முடிவு சகஜ சமாதி. அப்போ இங்கே ஜாகிங் பண்ணிக்கிட்டே கூட சும்மா இருப்போம். நீங்கள் தினம் ஜாகிங் பண்ணுறவா இருந்தானா 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பண்ணிக்கிட்டே கூட உள்ள சும்மா இருப்போம். இல்லாட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு மெத்தட் கொடுக்கட்டுமா? கீழே கேரேஜ் இருக்குல்ல, கேரேஜுக்குள்ளே நிழல்லையே நடங்க, சரிங்களா? எப்படி நடக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு வைக்கும்பொழுது நினைப்பு இல்லாமல் வைக்கிறீங்களான்னு நடந்துக்கிட்டே பண்ணுங்க. நடந்துக்கிட்டே தாட்லெஸ்ஸாக நடக்க முடியுதான்னு பாருங்க. உடம்பு தானே தேவை நடக்கிறதுக்கு, கரெக்டா? அங்கே ஒன்றும் பழசெல்லாம் போய் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதிர்கால திட்டம் எதுவும் வேண்டாம் இல்லை. ஃபிசிக்கலாகவே பண்ணுங்க, உட்காந்து பண்ணுறது பண்ணாதீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் எழுந்துருங்க. வேற நீங்கள் பண்ணுறீங்களாம்மா இதையும்? கீழே கேரேஜில் நடக்கலாமா? கீழே கேரேஜுக்கு வந்துடுங்க, வாங்க எல்லாரும் கீழே கேரேஜுக்கு போகும். என்னன்னா, இல்லை காலை வைக்கிறேன்னு எண்ண மாட்டீங்க நீங்கள், நடக்கும்போது சாதா இங்கே விட்டுருவீங்க. அது உள்ள மாட்டுக்கு முன்னையும் பின்னையும் என்ன பத்தி யோசிக்கும், உங்களை பத்தி யோசிக்கும், ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கும்ல, அந்த யோசனை இல்லாமல் இந்த உடம்பு நடக்கணும். ஸோ ஃபோக்கஸ் என்ன இதில் இருக்கணும்னா, அந்த உடல் அசைவு மூலமா தாட்லெஸ்ஸா இருக்கணும். அமுதவல்லி இப்போ நடக்கிற அசைவுல எண்ணம் இல்லாமல் இருக்கணும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க இந்த மாதிரி பரஸ்பரம் அவரை நினைச்சுக்கிட்டு பேசுறது, அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்றது, நீங்க அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது, ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் பாதுகாப்பா வந்து, இங்க உறவு கொண்டாடுறதுக்கு நீங்க வரல. உங்களுக்குள்ளயும் உறவு கொண்டாடுறதுன்னு கூடாது, வெளியிலயும் உறவு கொண்டாடுறது கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்க்கணும். உங்களோட முன்னேற்றம் என்ன? நீங்க தாட்லெஸ்ஸா இருக்கணும். உங்களுக்கு அவங்கள பத்தி தாட்ட வேண்டாம், ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி தாட்டே வேண்டாம். உங்களோட அசைவு வெறுமை நடக்குது, அது நடக்கட்டுமே, அதுக்கு என்னத்துக்கு தாட்டு, அதுக்கு என்ன யோசனை? புரியுதுங்களா? இதுதான்.